ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, க்ரீன் டீ குடிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். க்ரீன் டீயை முதல்ல எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. அதில் ஒரு டீஸ்பூன் க்ரீன் டீ இலையை போட்டு 2 நிமிஷம் வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா க்ரீன் டீ சாறு வெந்நீரில் இறங்கி இருக்கும், அதை வடிகட்டி சர்க்கரை சேர்க்காமல் அதை அப்படியே குடிக்கணும், அவ்வளோதாங்க. தேவையற்ற நச்சுக்கள் எப்படி போதும் பார்க்கலாம். ஒரு சிலர் க்ரீன் டீயில் சர்க்கரையோ தேனையோ கலந்து குடித்தா இந்த க்ரீன் டீ உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மையை இழந்துடும். இது லேசான தோற்பு தன்மையோடு இருக்கக்கூடிய க்ரீன் டீனை குடிக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் 2-3 சொட்டு எலுமிச்சை சாறில் பிழிஞ்சி குடித்தா நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை க்ரீன் டீக்கு அதிகமாக இருக்கும். க்ரீன் டீ தூளை வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி க்ரீன் டீயை பாலில் கலந்து குடிக்கக்கூடாது. க்ரீன் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது பல் எலும்புகள் நல்லா உறுதியாக இருக்கும். 2வது, செரிமானம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கிறதுக்கு க்ரீன் டீக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். க்ரீன் டீ செரிமான சக்தியை தூண்டி செரிமான உறுப்புகளுக்கு நன்மை செய்யுது. அதனால் க்ரீன் டீயை சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 3வதாக, நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையிறதால உடம்பில் ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும். இப்படிப்பட்டவங்க க்ரீன் டீயை குடிச்சிட்டு வரதன் மூலயமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இந்த நடுக்கம் சீக்கிரத்தில் குறையும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு க்ரீன் டீ முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். க்ரீன் டீ குடிச்சிட்டு வரதால் உடம்பில் இருக்கக்கூடிய கலோரிகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரையுது. இதனால் உடல் எடையும் சீக்கிரத்தில் குறையுது. சர்க்கரை நோய்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ரத்தத்தை கலந்துரும். ரத்தத்தில் குளுக்கோஸ் கலக்கக்கூடிய வேகத்தை இந்த க்ரீன் டீ கட்டுப்படுத்துது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த க்ரீன் டீ ஆனது ரொம்பவே நல்லது. இந்த க்ரீன் டீ ரத்த குழாயில் சேரக்கூடிய கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சி மாரடைப்பு ஏற்படாமலும் தடுக்குது. அடுத்ததாக புற்றுநோய். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் தேவையற்ற கட்டிகளை வளர விடாது. பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய் இவை எல்லாமே வருவதற்கான வாய்ப்பை குறைக்குது. அடுத்ததாக மன அழுத்தத்தையும் குறைக்குது. மன அழுத்தம் இருக்கக்கூடிய சமயங்களில் க்ரீன் டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மன அழுத்தம் மனசோர்வை போக்குறது. க்ரீன் டீயை குடிக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதே நேரத்தில் க்ரீன் டீயோடைய தீமைகளை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். க்ரீன் டீயோட இலைகளை அதிக நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. அந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அது கசப்புத்தன்மை கொண்டதாக மாறிடும். வெந்நீரை அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா க்ரீன் டீயோட இலைகளை போடணும். அதிக நேரம் க்ரீன் டீ இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காதீங்க, அது டார்க்காக மாறிடும். இது உடம்புக்கு கெடுதலை தான் ஏற்படுத்தும். க்ரீன் டீயை அதிக அளவு சூடாகவும் குடிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கழித்து ஆறினதுக்கப்புறமும் குடிக்கக்கூடாது. மிதமான சூட்டில் குடிக்கிறது தான் நல்லது, உடலுக்கும் நன்மையை பயக்கும். அதே நேரத்தில் க்ரீன் டீயை வந்து ஆல்கஹாலோடைய இல்லை சாப்பாடோடைய சேர்த்து சாப்பிடக்கூடாது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வெளும் வயிற்றில் கட்டாயமாக க்ரீன் டீயை குடிக்கக்கூடாது. சிறுநீரக பிரச்சனை, உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா க்ரீன் டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க க்ரீன் டீயை தாராளமாக குடிக்கலாம். அதிகபட்சமாக 1 நாளைக்கு 2 கப்பு வரைக்கும் குடிக்கிறது போதுமானது. அதிகமாக க்ரீன் டீ குடிச்சிட்டு வந்தாலும் தூக்கம் வரதை கெடுக்கும், மன அழுத்தம் பதற்றம் குழப்பம் இது மாதிரி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு க்ரீன் டீயை குடிக்கிறது நல்லதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த க்ரீன் டீ பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.